ஹல்லேலூயா. கிறிஸ்டியானிட்டியில் மாற்றவே முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குறை சொல்கிறது. ஒருத்தனை குறை சொல்லி மட்டுப்படுத்தி அதனால் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டுட்ருக்காரு, ஏசு கிறிஸ்து பற்றி ரீல்ஸ் போட்டுட்ருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி நிறைய சினிமா சாங்ஸ் ரீல்ஸ் பண்ணியிருக்காரு, பட் ஆனால் இப்போ மாறி ஏசு கிறிஸ்துக்காக பண்ணிட்டுருக்காரு. ஆனால் அவரை பார்த்து கீழே கமலில் நீ வந்து உன் முடிய விட்டு நீ வந்து ஏசு கிறிஸ்துக்காக பண்ணுறா, அதை மட்டும் நீ பண்ணு, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவரை கீழே மட்டுப்படுத்தி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு அவர் ரிப்பி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தர் இதயத்தை பார்க்குறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஆனால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறவன் சினிமா சாங்கும் போட்டுட்ருக்கான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. நான் இந்த ஆங்கிளில் பார்க்குறேன் அப்படின்னா சினிமா பாட்டு போட்டுருந்தவர் இப்போ ஏசு கிறிஸ்துவை பற்றியும் போட ஆரம்பிச்சிருக்காருன்னு நான் பார்க்குறேன். ஸோ ஒருத்தங்களை மட்டுப்படுத்தி அவங்களை குறை சொல்லி அவங்களை கமலில் திட்டுறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? என்னோடய எத்தனையோ வீடியோஸில் நான் கிறிஸ்டியன்ஸ் வந்து பேட் வேர்ட்ஸில் கூட பேசியிருக்காங்க, பேட் வேர்ட்ஸில் கூட என்னை திட்டியிருக்காங்க. ஆனால் அது ஒரு கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற ஒரு பர்சனை வந்து நம்மளை மட்டுப்படுத்தும் போது ஏசு கிறிஸ்துக்காக ஓடுறவங்களுடைய ஓட்டம் வந்து இன்னும் அதிகமாகுமா இல்லை குறையுமான்னு பார்த்தீங்கன்னா குறைய தான் செய்யும். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு தோணுச்சா அவங்க கூப்பிட்டு தனியாக சொல்லுங்கள், இல்லைன்னா பர்சனலாக ஏதாவது கேர் பண்ணுறீங்க அப்படின்னா பர்சனலாக கூப்பிட்டு சொல்லுங்கள். பொதுவான ஒரு இடத்துல வச்சு அவங்கள பற்றி சொல்கிறதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? ஸோ இந்த வீடியோ போகிறதுனால இப்போ என்னென்ன சொல்ல போகிறீங்களோ எனக்கு தெரியல. கருத்து உங்களை ஆசிரியப்பாராங்க.